நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வியோடைய வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய வரிசையான சந்தேகங்களுக்கு அந்த கட்டண வீடியோ நேயர்களுக்கு பதில் கொடுக்குறேன். உங்களில் வந்து அந்த iOS ஆப் வந்து கொஞ்சம் பேர் வந்து இதாக இருக்குன்றீங்க. அது இப்போ போக போக இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 10 நாளில் எல்லாமே சரியாயிடும். சரியா? சரி, இப்போது பிரீமியம் வீடியோ நேயரான அஸ்ட்ரோ வாசுதேவ் ஜோதிடராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ட்ரோ வாசுதேவ், அஸ்ட்ரோன்னு போட்டுட்டாலே தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறீர்களா என்னன்னு தெரியல. சரி, அஸ்ட்ரோ வாசுதேவ், உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கட்டண வீடியோவில் உங்களுடைய கமெண்ட், குருஜி அவர்களுக்கு இந்த எளிய ஜோதிடனின் வணக்கம். நீங்கள் பலன் கூறும் விதத்தை நாள் முழுக்க அல்ல, வருஷம் 365 நாட்களும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது பரம்பொருள் எங்களுக்கு அளித்த பாக்கியம். சரி குருஜி, சாரநாதன் ஆதிபத்திய பலனை கூறும் நீங்கள் ஒருவருக்கு திருமணத்தை கணிக்கும் போது சுக்கரனுடைய சாரம் பெற்றுள்ள குறிப்பிட்ட தசாபுக்தியில் நடக்கும் என்றும் கூறுகிறீர்கள். சரி, சாரநாதனுடைய ஆதிபத்திய பலனை சொல்ற நீங்க ஒருவருடைய திருமணத்திற்கு சுக்கரனுடைய சாரம் பெற்றுள்ள தசாபுக்தி நடக்கணும். இங்கே இது சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை மட்டுமல்லாமல் காரகத்துவத்தையும் அளிப்பதாக இருக்கிறதே. உங்களுடைய கேள்வி என்னன்னா, சாரநாதன் ஆதிபத்தியத்தை மட்டும் தருவாரா, காரகத்துவத்தையும் தருவாரா, அல்லது ரெண்டையும் சேர்த்து தருவாரா? சரி, அப்படியெனில் சாரநாதன் காரகத்துவத்தையும் தருவாரா? சரி, ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய காரகத்துவத்தையும் கலந்து தன்னுடைய தசையில் செய்யும். ஆனால் சாரநாதனும் ஆதிபத்திய காரகத்துவத்தை செய்யுமா? ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி, சென்சிட்டிவான மூன்றாவது மிக மிக முக்கியமான கேள்வி. கடந்த ரெண்டு கேள்விகளுமே நல்ல கேள்விகளுக்கு விடையளித்தேன். அதைப் போலவே ஒரு கமர்ஷியல் ஜோதிடரால் தான் இப்படி கேட்க முடியும். ஒரு கமர்ஷியல் ஜோதிடராகத்தான் நீங்கள் அஸ்ட்ரோ வாசுதேவ் கமர்ஷியல் ஜோதிடராகத்தான் இருக்க முடியும். ஆக இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்குற முக்கியமான கேள்வி, அதாவது சாரநாதன் காரகத்துவத்தையும் தருவாரா, ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய காரகத்துவத்தையும் கலந்து தன்னுடைய தசையில் செய்யும், ஆனால் சாரநாதனும் ஆதிபத்திய காரகத்துவத்தை தருவாராம். நிச்சயமாக ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதவைகள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதவை, இரண்டும் சேர்ந்தே இருப்பவை. ஆனால் எதை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுலதான நம்முடைய மேதமை இருக்கிறது. அனுபவத்தில் தானே அது வர வேண்டும். எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஒரே, அதாவது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம், ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாது இல்லையா. ஆதிபத்தியம் என்பது அந்த பாவகத்தின் தன்மை, காரகத்துவம் என்பது அந்த கிரகத்தின் தன்மை. அப்ப ஆதிபத்திய அமைப்புகளை ஒரு கிரகம், சரி ஒரு தசாபக்தி நடக்கிறது, ஒரு தசாபக்தியில எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. உதாரணமாக சூரிய தசை நடக்கிறது, அந்த சூரியன் தான் அஸ்தமனமான சூரியன் அவருடைய காரகத்துவத்தை மட்டும் கொடுத்துடுறதில்ல, அவர் யாரை அஸ்தங்கப்படுத்தியிருக்கிறாரோ அந்த அஸ்தங்க கிரகத்தையும் சேர்த்துத்தான் பலன் தருவார். ஆக ஒரு சாரநாதன் இருக்கிறார், ஒரு கிரகத்தில் ஒரு தசையில் முதல்ல என்ன நடக்கும், அந்த கிரகத்தின் காரகத்துவ பலன்கள் நடக்கும், அந்த கிரகத்தின் காரகத்துவ பலன்கள் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய வீடுகளின் வழியாக நடக்கும். ஒரு தசை, உதாரணமாக செவ்வாய் தசை, ஒரு செவ்வாய் தசையில் என்ன நடக்கும், செவ்வாயின் காரகத்துவங்கள் அந்த கிரகம் சுபத்துவமாக அல்லது பாவத்துவமாக எந்த நிலையில் இருக்கிறதோ அப்போது அது தன்னுடைய காரகத்துவங்களையும் தன் வீட்டின் ஆதிபத்தியங்களையும் இருக்கும் வீட்டின் வழியாகவும் தான் பெற்ற நட்சத்திரநாதனின் ஆதிபத்திய காரகத்துவங்களையும் தரும். இதுதான் உண்மை. எதை எங்கே முன்னிலைப்படுத்தி தரும் அப்படிங்கிறது மிக முக்கியம். இன்னொரு நிலையில நான் சொல்றேன், அதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது கவனிச்சிருக்கிறீங்களா, நிறைய இடங்களில் நான் சாரத்தை எடுக்காம ஆதிபத்திய காரகத்துவங்களே சொல்லுவேன். எந்த நேரத்தில் சாரநாதன் பலன் தருவார்,
எந்த நேரத்தில் அந்த கிரகம் பலன் தரும் அப்படிங்கிறத ஒரு மிக நுண்ணிய நூல் இல்லையில தான் பிரிக்கப்படுகிறது. எல்லா நிலைகளிலும் சாரநாதன் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ முழு பலனையும் கொடுத்துறதே இல்லை. ஆதிபத்தியமும் காரகத்துவமும் சம விகிதத்தில் கலந்தவை. எங்கே எப்படி எதை பொருத்தி பலன் அறிவது என்பது நம்முடைய அமைப்பிற்கேற்றாற் போல நம்ம வந்து அதை வந்து ஒரு இதாக புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. உதாரணமாக இப்போ வந்து சுக்கரனுடைய தசை நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சுக்கர தசையில் சுக்கரனின் காரகத்துவங்கள் நிச்சயமாக நடக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுக்கரன் தன்னுடைய காரகத்துவங்களை தான் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த அதிபதியை அந்த வீட்டின் வழியாக வயதிற்கேற்றார் போல செய்வார். அது மிக முக்கியம் இல்லையா? ஒரு சுக்கர தசை ஒருவருக்கு காரகத்துவ அடிப்படையில் 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் நடக்குது. தீர்க்காயுளாக இருக்கிறார். சுக்கரனின் முக்கியமான விஷயம் காமசுகம், தாம்பத்தியம், பெண் சுகம் இல்லையா? அப்போ அந்த பெண் சுகத்தை அவர் 70 வயசுக்கு மேலே எப்படி தருவார்? சரி, அதே சுக்கரன் குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிற நிலைமையில் 5 வயதிற்கே வந்து விடுகிறது. அல்லது பிறந்ததுலேருந்தே இருக்குது. 20 வயது வரைக்கும் ஒருவர் வாலிபர் என்ற ஒரு அமைப்பையோ ஒரு பெண் என்ற முதிர்ச்சியான அமைப்பையோ பெற முடியாது. ஒரு பக்குவம் வர்ற வயதே 20 வயசு தான். அதற்குள்ளே முடிஞ்சின்ற போது அப்போ தாம்பத்திய சுக அமைப்புகள் அவருக்கும் கிடைக்காது. அதனால தான் இந்த குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டன. ஆக ஒரு தசாநாதன் தன்னுடைய காரகத்துவங்களை எப்போது தருவார்? தன்னுடைய சாரநாதனுடைய காரகத்துவ அமைப்புகள் அங்கே எப்படி நடக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க. எல்லா இடங்களிலுமே நான் வந்து ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள் அப்படியே கலந்துதானே பலன் சொல்றேன். அது அனுபவத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும். இப்ப உதாரணமாக ஒரு சந்திர தசை நடக்குது, அல்லது ஏதோ ஒரு கிரக தசை, ராகு கேதுக்களுடைய தசை வாங்கின இது சாரம் வாங்கின தசை நடக்குதுன்னு வச்சுக்கோம். அப்ப ராகு கேதுக்களுக்கு ஆதிபத்தியமே இல்லை. ராகக்கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாதனால ஆதிபத்தியங்கள் இல்லை. சில கலப்பு காரகத்துவ நிலைகள் உண்டு. ராகக்கேதுக்கள் எப்பவுமே ஸ்பெஷல் பிளானட். ஏன்னா 7 கிரகங்களும் உண்மையான கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் மட்டும் நிழல் கிரகங்கள், பருப்பொருள் அற்ற கிரகங்கள், கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள், உணரக்கூடிய கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் ராகுக்கேதுக்களுக்கு என்று சில ஸ்பெஷல் அமைப்புகள் இருக்கின்றன. அப்போ ராகுக்கேதுக்களுக்கு நம்ம அந்த சார அமைப்பில் எங்கே ஆதிபத்தியத்தை கொண்டு போகிறோம்? அந்த நான் சொன்ன மாதிரி ராகுக்கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் ஆதிபத்திய அமைப்புகளை, அந்த அதிபதியுடைய அமைப்புகளை கவர்ந்து செய்வார்கள் என்கின்ற நிலையில் அதை அப்படியே பிரிச்சுக்கங்க அப்படின்னு கொண்டு போகிறோம். ஆக எல்லாவற்றிற்கும் வாசுதேவன் ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒன்றை ஒன்று பிரிக்க இயலாதவை. உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகத்தில் 5-12 கூடியவர் சுக்கரன் அப்படின்னு சொன்னால், அவர் தான் அந்த சுக்கரனுடைய சுக்கரன் எல்லா கிரகங்களும் ஒரே விதமான காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியதான் மனிதர்களுக்கு. சுக்கரன்னா இதைத்தான் கொடுப்பார், சூரியன்னா இதைத்தான் கொடுப்பார், சந்திரன்னா இதைத்தான் கொடுப்பார்ன்றது கரெக்ட். ஒரே விதமான தன்மைகள் தான். காரகத்துவங்கள் எந்த விதத்திலும் மாறப்போவதில்லை. ஆனால் ஆதிபத்தியங்கள் எல்லோருக்குமே மாறுபடும். ஒருவருக்கு ஒரு விதமான ஆதிபத்தியம், இன்னொருவருக்கு இன்னொரு விதமான தன்மையில கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆகவே எந்த நிலையிலும் சாரநாதனை நீங்கள் தசா அமைப்பிற்கு எடுத்தாலும் எங்கே, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் கொஞ்சம் தடுமாறுறேன். எப்படின்னா, இது எந்த உதாரணத்தில் சொல்கிறது? ஒரு விளக்க ஜாதகம் போட வேண்டும். நிச்சயமாக உயர்நிலை வகுப்பில் இந்த ஜனவரி இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸுக்குரிய அத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐஓஎஸ் அதாவது ஆப்பிள் ஃபோன் வைத்திருப்பவர்கள் கட்டண வீடியோக்களை பார்க்கின்ற நிலை வரும்போது ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திடுவோம்னு சொன்னேன். ஆகவே ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஒரு 4-5 நாள் முன்ன பின்ன தள்ளினாலும் ஆன்லைன் கிளாஸஸ் அனைவருக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான கட்டணத்திலேயே கொடுக்க போகிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் ஆன்லைன் கிளாஸஸில் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்களை படத்தோடு போட்டு, இப்போ கூட ஒரு படம் போட்டு சொல்ல முடியும். அதை இப்போ இந்த இதை எடிட் பண்ணும்போது அவங்க படம் போடணும். அதை விட நானே அந்த மார்க்கர் படம் போட்டு சில விஷயங்கள் போர்டில் போட்டு சொல்லக்கூடிய சில நிலைகள் இருக்குது. அப்போ வந்து எந்த இடத்துல எதை எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறத சொல்கிறேன். உதாரணமாக ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் வந்து ஒரு அஸ்வினி மகம் மூலம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோமே. செவ்வாய் சொந்த வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அஸ்வினி நட்சத்திரம் மகம், அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ அந்த கேதுவின் நட்சத்திரத்திற்கு கேதுவிற்கு ஆதிபத்திய அமைப்புகள் கிடையாது. ஆனால் தனியாக காரகத்துவ அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த கேது என்ன செய்வார்? இங்கே
செவ்வாயின் வீட்டில் செவ்வாய்க்கே அவர் சாரம் கொடுத்திருக்கின்ற நிலையில செவ்வாய் தன்னுடைய சொந்த சாரத்தில் இருப்பதாக அர்த்தம். சாரநாதனும் செவ்வாய் தான், அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷராசியிலே இருக்கிறார். ஏனென்றால் வீடு கொடுத்தவனுடைய தன்மையை தானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாயா கிரகங்கள் அங்கே அந்த சொந்த வீட்டு, நான் தான் இந்த ராகுகேதுகள் சூட்சுமங்கள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. ராகுகேதுக்களுடைய சார அமைப்புகளை கணிக்கணும்னா அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு, அந்த வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்துல அந்த கிரகம் இருக்கிறதா எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே கேதுவுக்கென்று சில விஷயங்கள், மாந்திரிகம், மாதா மகன் என்று சொல்லப்படக்கூடிய தாய் வழி தாத்தா பாட்டி, இந்த விஷயங்கள், சில மறைபொருள் சாஸ்திரங்கள், ஆன்மீகங்கள், ஞானங்கள் போன்ற விஷயங்கள் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த காரகத்துவ அமைப்புகளின் அடிப்படையில நிச்சயமாக பலன் தசையில இருக்கும். சரி, இதுக்கு இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க என்ன கேக்குறீங்க, அதாவது கொஞ்சம் எளிமையா எப்படி சொல்றதுன்னு பாக்குறேன். சரி, அதாவது உங்களுடைய கேள்வியின் அடிநாதம், சாரநாதன் ஆதிபத்தியங்களை தருவார், ஆனால் காரகத்துவத்தை எப்படி தருவார்? சரி, இப்ப நட்சத்திரங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்களுக்கென்று சில குணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக கோவில்களில் போனீங்கன்னா 64 நாயன்மார்களுடைய சிலைகளை பாருங்கள். அதில் வந்து அவர்கள் கீழே அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை எழுதி வைத்திருப்பார்கள். அந்த பிறந்த நட்சத்திரத்துடைய இதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம், அனுஷம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நட்சத்திரத்துடைய தன்மைகள், அந்த நட்சத்திரத்தின் காரகத்துவங்கள் தான் நீங்கள் சொல்லணும். புரியுதா? நட்சத்திரங்களுக்கு ஆதிபத்தியங்கள் இல்லை இல்லையா. அப்ப சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தின் சில இயல்புகள், காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில இயல்புகளை பிரதிபலிக்கிறார் இல்லையா. ஏன்னா உங்க ராசி, பிறந்த ராசி என்பது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலானது. பிறந்த ராசி, சந்திரன் ஏதோ ஒரு ராசியில இருந்துதான் ஆகணும். சந்திரன் ஏதோ ஒரு ராசியில் இருக்கிறார், ஆனால் அந்த ராசிக்குள் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்திலும் இருக்கிறார். அப்ப மூலம், பூராடம், உத்திராடம் வச்சுக்குவோம். மூலம், பூராடம், உத்திராடம் தனுசு ராசியில இருக்கு. அப்ப அந்த தனுசு ராசியில மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் ஆன்மீக அமைப்புகளில் அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? அந்த மூல நட்சத்திரத்தின் சில செயல்பாடுகள், காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில செயல்பாடுகள், ராசியின் காரகத்துவங்கள், நட்சத்திரத்தின் காரகத்துவங்கள், கிரகத்தின் காரகத்துவங்கள், குருவின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் தான் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு ராசித்தன்மை இயக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் உண்மை. இதை கண்டிப்பாக இந்த கேள்வியை மனசில் பொருத்தி வச்சுக்கிறேன். சென்சிட்டிவான கேள்வி, ஆழமாக பதில் சொல்லக்கூடிய கேள்வி. இதை ஒரு 4 ஜாதகங்களாவது, இப்போ இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கிறவங்க, இப்போ இதை கீழ்நிலையில் இருக்கிறவங்க, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக புரியவே புரியாது, கேள்வியே முதல்ல புரியாது. இந்த வாசுதேவன், அஸ்ட்ரோ வாசுதேவன் என்பவர் எத்தகைய கேள்வியை கேட்டிருக்கிறார் என்பதை மனதில் தேக்குவதற்கே ஒரு சில இதான வரும். கமர்ஷியல் ஜோசியர்களுக்கே இந்த அளவுக்கு தெளிவாக கேட்க முடியுமான்னு தெரியல என்னால். நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்விக்கு இப்படித்தான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். எந்த இடத்துல ஆதிபத்தியமும் காரகத்துவமும் உபயோகப்படும், எது எங்கே எப்படி நடக்கும் என்பது வாசுதேவன் ஒரு அனுபவத்தில் நிச்சயமாக, ஒரு அனுபவ அமைப்புகளில் நிச்சயமாக நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும், உணர முடியும். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கர தசையா, அப்போ இந்த சுக்கரனுடைய காரகத்துவ அமைப்புகள் கிடைக்கணுமே, சுக்கரனுடைய காம அமைப்புகள் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை பதில் சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் மிக முக்கியமானது, மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். சாரம் அப்படிங்கிறத கூட நிறைய இடங்களில் நான் எடுத்துக்கிறதே இல்லை. கிரக காரகத்துவங்கள், கிரக ஆதிபத்தியங்கள், இறுதியாக சில நிலையில் சாரத்தை சொல்லுவேன். ஒரு சில நிலையில பார்த்தீங்கன்னா சாரத்தை முதன்மைப்படுத்தி தசாநாதனை பின்னிலைப்படுத்தி சொல்லுவேன். ஒவ்வொரு பதில்களில் நீங்க கவனிச்சிருக்கலாம். இந்த பதில்களை தொகுத்து நான் எழுதிய கேள்விகள் எழுதுனதுதான் எல்லாத்துலேயுமே பிளைனாகவே போட்டுருனேன். மாலை மலரில் கூட மறுபடியும் வேணா கொஞ்சம் டைம் இல்லை, மறுபடியும் கூட வந்து எழுத்து மூலமான கேள்வி பதில்களை மறுபடியும் வேணா ஆரம்பிக்கலாம். மாலை மலரில் நேரம் இல்லாத காரணத்தினால்தான் வந்து இன்னும் சரியாக கற்றையே அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால தான் வந்து இன்னும் வந்து சரியாக செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஆக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்தில் பார்த்தால் முதலில் தசாநாதன், தசாநாதனுடைய ஆதிபத்தியம், அதனுடைய காரகத்துவங்களை முன்னிலைப்படுத்தி பதில் கொடுத்திருப்பேன். அங்கே வயது, அதற்கு முன்னால் நடந்த சில தசாபக்தி அடிப்படையின் அமைப்புகள் அந்த பதில் இருந்திருக்கும்.
இதுக்கு தான் நான் சொல்கிறேன். 25 வயசுக்காரருக்கு, 50 வயசுக்காரருக்கு, 30 வயசுக்காரருக்கு அது போக போக நமக்கே வந்து ஒரு அனுபவம் வர வர வந்துவிடும். ஆக ஒரு இடத்தில் தசாநாதனின் தன்மையை கொண்டு, அதனுடைய காரகத்துவ அமைப்புகளை கொண்டு, அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை கொண்டு பதில் சொல்லுகின்ற நிலைமையில, முதன்மையாக்கி பதில் சொல்லுகின்ற நிலைமையில, இன்னொரு அமைப்பில் ஒரு புக்தி தசாபுக்தி அமைப்பிற்கு சாரநாதனை முன்னிலைப்படுத்தி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதுக்கு தான் அந்த பாவகசுபத்துவம் காரகம் இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டால் எங்கே எதை பொருத்தி பார்ப்பது. அதே நேரத்தில் ஆதிபத்தியமும் காரகத்துவமும் சமமானவைதானே. ஆதிபத்தியம் என்பது கிரகத்தினுடைய வீட்டின் தன்மையை குறிக்கக்கூடியது. காரகத்துவம் என்பது, ஆதிபத்தியம் என்பது ராசி வீட்டின் தன்மையை குறிக்கக்கூடியது. காரகத்துவம் என்பது கிரகத்தின் தன்மையை, செயல்பாட்டை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு பிளேட்டும் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றத வச்சு தானே சில விஷயங்களை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஆகவே எந்த நிலையிலும் சாரநாதன் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை மட்டுமே செய்து விடுவதில்லை. ஆதிபத்திய பலன்களையும் சில நிலைகளில் காரக அமைப்புகளையும் தரவே செய்கிறார். அதற்கு ஏராளமான இது உதாரணங்கள், உதாரண ஜாதகங்கள் இருக்கின்றன. இவ்வளவு தூரம் போவதை விட நாமே வந்து நம்முடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள், எங்கே எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காரகத்துவ அமைப்புகள் நடந்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். ஆயினும் சாரநாதனின் காரகத்துவம் என்பது மூன்றாவது நிலைதான். ஒரு பாவக சுபத்துவம், ஒரு தசாநாதனின் பாவத்துவம் சுபத்துவம், தசாநாதன் இருக்கின்ற வீட்டின் அதிபதியின் பாவத்துவம் சுபத்துவம். தசாநாதன் இருக்கின்ற வீடு மிக மிக முக்கியமான ஒன்று. தசாநாதன் இருக்கின்ற வீட்டின் ஆதிபத்தியம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதற்காகத்தான் 6, 8, 12 அமர்ந்த தசாநாதர்கள் நல்ல பலன்களை தருவதில்லைன்னு சொல்லப்பட்டது. சாரநாதனே சில நிலைகளில் ரொம்ப லாஸ்டா வந்துடுறார் இல்லையா, சாரத்தை மட்டுமே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய வேலையும் வழியும் இல்லை. தசாநாதன் இருக்கின்ற வீடு மிக முக்கியம் என்பதால் தான் 6, 8, 12 மறைந்த தசாநாதன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார்னு சொல்லப்பட்டது. அப்போ அவர் மறைவு ஸ்தானங்களில் வந்துடுறார். அப்போ அந்த மறைவு ஸ்தானங்களில் வந்துடுற போது மறைவு ஸ்தானங்கள் சுபத்துவ வீடாக இருந்தால், சுவருடைய வீடாக இருந்தால் அது வேறு விதமான நிலையை குறிக்கிறது. இதே மறைவு ஸ்தானம் செவ்வாசனி வீட்டில் போய் தசாநாதன் போய் உட்காந்துட்டாரு 6, 8, 12 கடுமையான பாவத்துவம், அந்த அவருடைய தசா அமைப்புகள் வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அதே சுக்கிர குரு 12 வீடாகி அதே தசாநாதன் அமர்ந்திருக்கிறார், அப்போது அந்த வீடுகளின் சுபத்துவம் அங்கே செயல்பட போகுதுன்னு அர்த்தம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு மிக மிக முக்கியமான நிலையிலும், ஒரு தசைக்கு முதன்மையான பலன் எடுக்கின்ற நிலையில, தசாநாதனின் காரகத்துவம் அந்த தசையில் செயல்படும். தசாநாதன் இருக்கின்ற வீட்டின் காரகத்துவம் அந்த இதில் செயல்படும். தசாநாதனின் ஆதிபத்தியம் செயல்படும். சாரநாதனின் ஆதிபத்திய காரகத்துவங்கள் கண்டிப்பாக செயல்படும். எங்கே எது முதன்மையாக செயல்படும், இப்போ நான் உதாரணம் சொன்ன மாதிரி சூரிய தசை, சூரியன் மட்டுமே நடந்துகிறது, சூரியன் மட்டுமே தந்து விடாது. சூரியன் சப்போஸ் ஒரு கிரகத்தை அஸ்தமனம் செய்திருக்கிறார், 4 கிரகங்களை அஸ்தமனம் செய்திருக்கிறார். சூரியன் தான் அந்த 4 கிரகங்களின் பலன்களை எடுத்து செய்வார், அதுதான் உண்மை, கலந்த பலன்களை செஞ்சிருவார். சரி, ராகு தசாநாதனாக இருக்கிறார், சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார், வேறு சில சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார், பாவியத்தில் இருக்கிறார். அங்கே தசாநாதனாக ராகுனா, ராகு கேதுக்களுக்கு சார அமைப்புல நான் வந்து 5வதாகத்தான் சொல்லுகிறேன், அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் அவைகள் இரண்டும் பருப்பொருள் அற்ற கிரகங்கள்ன்றதுனால. ஆக ஒரு இது இப்போ இந்த கேள்வியை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஆர்டிக்கிளாக கூட எழுதுறேன். ஆர்டிக்கிளாக எழுதும்போது இன்னும் சில இதை வந்து ஒரு எழுத்துல பதிவு பண்ண முடியும். எந்த நிலையில் சாரநாதனும் சாரநாதனின் ஆதிபத்திய காரகத்துவங்களும் அப்படிங்கிறத வந்து உதாரண ஜாதகங்களோடு எழுதுவோம். ஆகவே நிச்சயமாக சாரநாதனுக்கென்று உள்ள காரகத்துவ அமைப்புகளையும் அங்கே அவர் தசாநாதன் தரத்தான் செய்வார். எதை எங்கே தருவார் என்பதை மட்டுமே நம்ம வந்து கொஞ்சம் பொருத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் வாசுதேவன். இந்த கேள்வி வந்து என்னுடைய ஒரு விளக்கம் தரக்கூடிய கேள்வி, ஒரு 2-3 அத்தியாயம் எழுதக்கூடிய கேள்வி. ஆகவே நிச்சயமாக வாசுதேவன் இதை மனதில் வைத்து கொண்டு அடுத்து வந்து வர வந்து கொண்டிருக்கின்ற ஜோதிடமன விஞ்ஞானம் அமைப்புகளில் சாரநாதனின் சுபத்துவம், சாரநாதனுடைய காரக ஆதிபத்தியங்களுடைய சுபத்துவத்தை உதாரண ஜாதகத்தோடு விளக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் புரியும் என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.